ஹாய், வணக்கம் நண்பா. நான் உங்களுக்கு இளைய டிஜிட்டல். இன்றைக்கி திருமாவளவன், தோல் திருமாவளவன் அவரோட பொலிட்டிக் லீடர், அவருடைய பர்த்டேக்காக இந்த ஃபியூ இயர்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இது எப்படி, இந்த இமேஜ் எப்படி வந்ததுன்னு பார்ப்போம். பாருங்கள், ஆயில் எஃபெக்டடு, ஹேர் ஒர்க், ஐஸ், மீசு, லிப்ஸு, ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பட் இது எப்படி உருவாச்சு, எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணலாம், ஒரு சின்ன வீடியோஸ் பாருங்கள். ஒரிஜினல் இங்கே இருக்குது, அதை கட் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிச்சிருக்கேன். மறுபடியும் கண்ட்ரோல் ஜே வந்து டூப்ளிகேட்டில் ஏற்படுறேன். கலர் கரெக்ஷன் எப்பயும் பண்ணுதான், கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ், அவ்வளோதான். கண்ட்ரோல் பி, கொஞ்சம் எல்லை ஏற்றிக்கிறேன், லைட்டை மகிழ்ந்து ஹைலைட்ஸில் விடுவோம். தட்ஸ் ஆல். இப்போ நம்ம ஸ்மெஜ் ஆரம்பிக்கலாம். தனியில் ஏற்பாடு தான் பண்ணுறேன். ஸ்மெஜ் சூடு எடுக்கிறேன். ஸ்மெஜ் டூல் உங்களுக்கு தெரியும், ஐஸ் பண்ண 1487 ப்ரெஷ்ஷு, எஃப்எஸ் சீட்டிங்ஸ், ப்ரெஷ் சீட்டிங், அதாவது ட்ரான்ஸ்ஃபர், பேன் ப்ரெஷ்ஷர் ஆஃபில் இருந்தாலும் பேன் ப்ரெஷ்ஷர் ஆன் இருக்கணும். ஓகே, ப்ரெஷ் டிப், நத்திங் சேஞ்சஸ். இப்போது ஸ்மெஜ் பண்ணலாம். எப்படி அந்த ஆயில் எஃபெக்ட் வருது, ஹைலைட் சரியா இது, டார்க்கான ஏரியா, நம்ம நோஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணும்போது அதை சைஸை குறைச்சி வச்சிங்க. ஃபஸ்ட் இந்த டார்க்கான ஏரியாவை ஆட் பண்ணுறேன். ப்ராக்டிக்ஸ் பண்ணதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுறேன். லைட் ஃபஸ்ட்டு நோஸ் தான் பண்ணணும், உங்களோட விருப்பம். நான் ஆரம்பிக்கிறது நோஸ் தான் ஆரம்பிப்பேன். ஆயில் எஃபெக்ட் வந்துச்சு. ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லா ஒர்க்கும் ஈஸி தாங்க சார். இந்த டிஜிட்டல் பெயிண்ட் நீங்கள் சின்ன வயசுலேருந்து பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கணும் அவசியம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். அடிக்கடி சொல்கிறேன், ஒரு 2 மினிட்ஸில் இந்த நோஸ் அதை எஃபெக்ட் கொடுத்துச்சு. சும்மா ஒரு ஒர்க்காகவே எடுத்து வச்சுருக்கேன். இந்த நோஸ் பண்ணல, ஜஸ்ட் கலர் கரெக்ஷன் இருக்குது. கரெக்ஷன் முடிஞ்சிச்சு, கலர் கரெக்ஷன் இருக்குது. ஃபர்ட் எஃபர்ட் எல்லாம் ஒன்று தான். அது நெத்தியில் ஸ்மெல் பண்ணுறது எப்படி பார்ப்போம். அங்கங்கே இருக்கிற கலரை பிரித்து ஸ்மெஜ் பண்ணாலே போதும், எந்த ஒர்க்கும் எக்ஸ்ட்ரா பண்ண தேவை. முடிஞ்சிச்சு, எவ்வளோ குயிக்காக ஒர்க் முடியும் பண்ணுங்க. அடுத்து லெஃப்ட் சைட், ஒர்க் பண்ணும்போது ஏரியா பிரித்து பிரித்து ஒர்க் பண்ணிங்கன்னா ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்.
அவ்வளோதான். இப்போ லெஃப்ட் சைடு எடுத்துக்கோ, சரி ரைட் சைட் சாரி. இந்த லைட்டிங் ஏரியா, அதனால் போய் பார்த்து லைட்டிங் கரெக்டாக வச்சுக்கணும். லைட்டாக பண்ணாலே போதும். இந்த மிஸ் ஏரியா எப்படி பண்ணணும், வெஜிடபிள் சைஸை கம்மி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டாப் வந்து ஒன் பை ஒன் ஸ்டெப் ஆகுதுங்க. நெக்ஸ்ட்டு கீழே மூணு பார்ட்டை பிடிச்சிக்கலாம். சார் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் கட்டுறேன், எப்படி பண்ணியிருப்பாங்க அந்த ஒர்க்கு, அது என்ன நடந்தது. நெக்ஸ்ட் வந்து இந்த ஐசிட்டு ஒரு சிம்பிள் ஏரியா காட்டுறேன். ஜூம் பண்ணும்போது உடையதுன்னா அதோட ரெசல்யூஷனை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உடையாது. மார்க் எடுத்துக்கணும், இந்த மார்க்கை கண்டிப்பாக எடுக்கணும். இது திருமணம் ஸ்பெஷலாக இருக்கும், இந்த ஐடியில் ஒரு மார்க்கணும். ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் தான் வேலை முடிச்சுட்டு இருக்கேன். ஹேர் போட்டு இப்போ இங்கே தலையில் எப்படி ஒர்க் பண்ண போகிறேன். என் ஹேரோட ஷேப் தான், எந்த ப்ரஷ் தான் எடுக்கணும், எந்த ப்ரஷ் தான் இருக்குங்கல்ல, நம்ம ஒர்க் பண்ணுறதை பொறுத்ததாக இருக்குது. எந்த ப்ரஷில் வேணாலும் எந்த ப்ரஷ் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னோடய ப்ரஷ். இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு செட் ஆகிடுச்சு. எல்லா ப்ரஷ்லையும் பண்ணலாம், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணால் தான் யூஸ் பண்ணிக்கணும். ஹேர் டீட்டெயில்ஸ், ஷேப் மாறக்கூடாது. அவ்வளோதான் ஹேர். இங்கே இருக்க ஹேர் ஷேப் வந்து இந்த ஸ்டெப். அதாவது அதில் எந்த சைடில் போதோ அதுக்கேற்ற மாதிரி ஷேப் போகும். சிம்பிள் விஷயம், எது பெருசாக நினைக்காமல் ஷார்ட்டாக கற்றுக்கலாம். எங்களுடைய வீடியோஸ் உங்களுக்கு எளிமையான முறையில் தான் கிளாஸ் இருக்கும். விரைவில் டைரக்ட் கிளாஸ் போல இருக்கணும். நானும் பாஸ்கெட்டுக்கும் சேர்ந்து கற்றுக்கிறேன்னு விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக பர்சனலாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கம்மிங் 28-29 டேட்டில் விழுப்புரத்தில் கிளாஸ் போடுறோம். மீண்டும் ஜாயின் பண்ண விருப்பங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிங்க. புக்கிங் டேட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்பீச் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. த்ரோட் ப்ராப்ளம்,
எஸ் அவ்வளோதான். ஒரு சிம்பிள் காஷ்மீர் தான் கொடுக்குறேன். இதுதான் ஒர்க்கு. இந்த ஒர்க்கில் கலர் அப்படி எப்படி பண்ணுறது? இதுக்கு மேலே சும்மா ஒரு டெமோ. சேம் கண்ட்ரோல் எம் அடிங்க. இது கலர் கரெக்ஷனில் கொஞ்சம் டார்க் பண்ணும். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் பி எல்லோ இன்க்ரீஸ் பண்ணுங்கள். மெகந்திக்கு ஷேடோஸ் லைட்டாக அது எல்லோவும் லைட் க்ரீனிஷ் ரெட் இருக்குதுன்னா கலர் பூஸ்ட் ஆகும். ஹைலைட்ஸ் கண்டிப்பாக ப்ளூ ஏற்றணும். சிம்பிள் கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா அதோட கலர் பூஸ்ட் ஆகும். தட்ஸ் ஆல். இப்போ நம்ம எதிர்பார்த்த கலர் வந்துச்சு. இந்த ஒர்க்கில் ஒரு டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. இன்னும் ஜஸ்ட் கலர் இந்த டோனுக்கும் இந்த டோனுக்கும் பிங்க் கலர் ஏற்றினா இந்த கலரோட எஃபெக்ட். இதையும் ஃபுல் வீடியோ போடாமல் ஸ்பாட் வீடியோ போடணும்னா எல்லா வீடியோஸ்லையும் எல்லாம் ஃபுல்லாக போட்டிருக்கேன். யாருக்கு எது பயனடைன்னு தெரியல. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி பண்ணாங்க இவர் பண்ணாரான்னு டவுட்ஸ் இருக்கக்கூடாது. கிளியர் பண்ணுறதுக்காக தான். சப்போஸ் இதெல்லாம் பண்ணிட்டீங்க, மீச எப்படி பொண்ணு போட்டுக்கட்டேன், ஹேரோட பொண்ணு போட்டேன், சார் தாடி இதையும் போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு சேம் ஒரே ப்ரஷ் தான். ப்ரஷோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அந்த ஒர்க் லெவல் நம்ம கண்டுபிடிச்சிட்டா எல்லா ஒர்க்கும் பண்ணிக்கலாம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் இந்த வீடியோலனா, இந்த ஃபோட்டோ எப்படி ஒர்க் பண்ணன்றதுக்கு ஒரு டெமோவும் ட்ரைலர் மாதிரி தான் கொடுக்குறேன். இதுக்கு மேலே மறுபடியும் ஹைலைட் பண்ணும் அது எப்படின்னு இப்போ காட்டுறேன். அதாவது இந்த ஏரியாவில் வந்து இந்த ஸ்டெப் இந்த மாடல் தான் பண்ணணும். இது ஏன் பண்ணிக்கிட்டுனா இப்படி தான் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே ஹைலைட் பண்ணுது என்ன விஷயம்னா ஒரு செப்பரேட் கண்ட்ரோல் ஷிஃப்ட்ன்னு ஒரு லேயர் போடும். இப்போ இந்த ஓகே டேரெக்டாக ப்ரஷ் டூ எடுக்கிறோம். ப்ரஷ்ஷில் நான் ரெக்கமெண்ட் பண்ணது 45 சைஸ் ப்ரஷ். அதோடய செட்டிங்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக ஆன் இருக்கணும். ஷேப் டைனமிக் பென் ப்ரஷ் ஆன் இருக்கணும். ப்ரஷ்ஷில் டிப் பாருங்கள், நைட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். தேவைக்கேற்ற மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் ஹார்னஸ் 35-40 வச்சுருக்கேன். ஏன்னா நார்மலாக இருக்குன்றதுக்காக. இப்போது கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஹைலைட்ஸ்க்காக எதுவும் செலக்ட் பண்ணலாம், ப்ளூ செலக்ட் பண்ணலாம். ஏசி ப்ரௌன் பண்ணியிருக்கேன் ஹேர் ஒர்க் பண்ணுறதுக்கு. இதில் ஸ்ட்ரென்த்து 58 இருக்குது. சாரி 50 வச்சுக்கலாம். இது 50 வச்சுக்கலாம். இப்போ ப்ரஷ் ஆகும் ப்ரஷ் மாதிரி. நமக்கு எந்த பக்கம் ஈஸியாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். விஷயம்
கலர் லைட்டாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இதை ஹைலைட் ஒர்க் பண்ணால் கொஞ்சம் ஃபோவாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். சுத்த சேம் கலர், கொஞ்சம் லைட் கலர் எடுத்து கொஞ்சம் ஹைலைட்ஸ் கொடுக்குறேன். கலரும் இதோட பர்சன்டேஜ் ஒர்க் குறைக்கணும், நம்ம குறைச்சிடலாம். சேம் ப்ரொசீஜர் தான் எல்லா ஹேர்லேயும். அது இந்த பக்கம் ஷேர் பண்ணும்போது இப்படி பாட்டணும். அவ்வளோதான் நம்ம சேம் மாடல் தான் எல்லாம் ஒர்க்கும். உங்களுக்கு தெரியாத தொழில எல்லாம் வீடியோஸ் இருக்குது. பிடிச்சிருந்தா வீடியோ பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கற்றுக்கணும்னு ஆசை இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நம்ம ஃபைல்ஸில் எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கோம் உங்களுக்கு தெரியும். சேம் ஒர்க்கு தான். ஹைலைட்ஸ் கலர் எங்கள் பிளாக்ல ஒர்க் பண்ணணும், எங்கள் சேம் நான் பண்ண ஒர்க்கு தான், கலர் டிஃப்ரென்ஸாக ஒர்க்கை பாருங்கள், ஒர்க்கை பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை அர்த்தம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் கேட்ட அடுத்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். அந்த வீடியோவை நான் போடுறேன். நன்றி, வணக்கம்.